வணக்கம் வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளுக்காக சஞ்சனா. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் சென்னை மயிலாப்பூரில் அமைதியான முறையில் நடைபெற்று முடிவடைந்தது. மயிலாப்பூரில் உள்ள செயின்ட் எபாஸ் பள்ளியில் காலை 7:30 தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. மொத்தம் 1587 பேர் வாக்களித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாக்குப்பதிவையொட்டி செயின்ட் எபாஸ் பள்ளி வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தபால் படிவம் தாமதமானதால் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களிக்க முடியாதது வருத்தம் அளிப்பதாக மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரும்பான்மை இருந்தால் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பெயரை மாற்றலாம் எனவும், நடிகர் சங்க தேர்தலில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்றும் கமல்ஹாசன் வலியுறுத்தினார். வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்யப்பட்டதாக இருந்த புகாரில் நிறுத்தப்பட்ட வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் முனைப்புடன் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த முறை பணப்பட்டுவாடா நடைபெறாமல் தடுக்க வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும், கூடுதலாக தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கவும் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. தமிழகத்தில் குடிமராமத்து பணிகள் மூலம் பாசன வாய்க்கால்களை தூர்வார தமிழக அரசு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூர் அடுத்த மண்மங்கலம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாணவ மாணவிகளுக்கு ஸ்மார்ட் கார்டுடன் கூடிய புதிய இலவச பேருந்து பயண அட்டை விரைவில் வழங்கப்படும் என கூறினார். தண்ணீர் பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சிகள் அவதூறு பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தண்ணீர் பிரச்சினையை சமாளிக்க கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், விவசாய கிணறுகளில் இருந்து நீர் எடுக்கும் திட்டம் என எங்கெல்லாம் நீர் ஆதாரங்கள் இருக்கிறதோ அங்கிருந்து நீர் பெறப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தண்ணீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு அதிமுக சார்பில் நேற்று நடத்தப்பட்ட யாகத்தினாலேயே பல்வேறு இடங்களில் மழை பெய்ததாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணு உலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் தமிழிசை குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். சோபியான் மாவட்டத்தில் உள்ள தரம் தோரா பகுதியில் தேடுதல் வேட்டையின் போது நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை கைப்பற்றப்பட்டன. பீகாரில் கடந்த 2 இடி மின்னலுடன் பெய்த கனமழையின் போது ஏற்பட்ட விபத்து சம்பவங்களில் 10 வரை உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 400,000 ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தேவையான உதவியை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் கிடைக்கப்பெறாததாலும் வறட்சி நிலவி வருவதாலும் புதுச்சேரி மக்கள் நீரை சேமிக்க வேண்டும் என முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த வாரம் நடைபெற்ற மாநில முதலமைச்சர்களுக்கான நிதி ஆயோக் கூட்டத்தில் நீர்நிலைகள் பாதுகாப்பது மற்றும் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். தமிழகத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கணினி ஆசிரியர் தேர்வு பாதிக்கப்பட்ட இடங்களில் மீண்டும் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 841 கணினி ஆசிரியர் பணியிடங்களுக்கு 119 மையங்களில் நடைபெற்ற தேர்தலில் 30,833 பேர் தேர்வெழுத்த நிலையில், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் தேர்வு நடைபெறும் தேதி, இடம் உள்ளிட்டவை குறுஞ்செய்தி மூலம் தெரிவிக்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் விதிகளை மீறியதால் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலிக்கு 25% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அளவுக்கு மீறி அப்பீல் செய்ததாகவும், போட்டி நடுவர் அலீம் தாரிடம் ஆவேசமாக நடந்து கொண்டதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. இதையடுத்து பேட்டிங்கை தொடங்கிய பாகிஸ்தான் அணி வீரர்கள் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 38 முடிவில் அந்த அணி 206 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. தமிழகத்தின் 14 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், நாகை, நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இத்துடன் வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 வேந்தரின் ஒரு நாள் ஒரு பகுதி இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.